ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். 2019 இந்தியா வேர்ல்டு கப் லூஸ் பண்ணும்போது தோனி அவுட் ஆகிட்டு கண் கலங்கி வருவார் ஓகேவா, அந்த நிகழ்வு வந்துட்டு நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. அந்த தருணம் இன்றைக்கு மேட்ச்சில் நடந்தது, அதாவது பஞ்சாபுக்கு எதிராக. கடைசியில் ஒரு ஓவருக்கு 27 ரன் அடிக்கணும் தோனி இருக்கிறவரை நம்பிக்கை இருந்தது. முதல் பந்தில் ரிஷி தவான் ஓவரில் சிக்ஸர் விளாசினாருங்க டீப் லெக்கில். இன்றைக்கும் ஃபினிஷ் பண்ணிடுவார்னு ரசிகர்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டாங்க. பட் 40 வயசுங்க அவருக்கு, எல்லா நேரமும் எதிர்பார்க்க முடியாது, அவுட் ஆகிட்டாரு. அந்த தருணம் அவர் கண் கலங்கி வந்தாருங்க, அதாவது எல்லோ ஃபேன்ஸ் நெஞ்சு அப்படியே உடைஞ்சிருச்ச மனசு. அந்த ஒரு தருணம் எல்லாருமே கண் கலங்கிட்டாங்க. ரீசன் கேட்டிங்கன்னா நான் எண்டில் சொல்கிறேன். மேட்ச் தோத்த பிறகு தோனி வாண்டடாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. எங்கே மிகப்பெரிய மைனஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே, அதாவது பஞ்சாப் பேட் பண்ணும்போது லாஸ்ட் 10 ஓவர் இருக்கு இல்லையா, ஜடேஜா வந்துட்டு பவர் பிளே மாதிரி ஃபீல்ட் செட் பண்ணாருங்க, அதை தான் தோனி குறிப்பிட்டார். இன்னைக்கு தோனி அவ்வளோவா ஒரு ஸ்பிரிட்டாக இல்லைன்னு வைங்களேன், ஜடேஜா கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் அவுட்டார் நீ பண்ணிக்கிடான்னு. சில பேருக்கு ஃபீல்டு அமைப்பு தெரியாது, ஜடேஜா எப்படி செட் பண்ணியிருந்தா நான் இமேஜ் கொடுக்கிறேன் நீங்களே பாருங்க. தேர்ட் மேன் உள்ள, கலி உள்ள, பாயிண்ட் உள்ள, கவர் உள்ள, லாஸ்ட் 10 ஓவர் மின் விக்கெட் உள்ள. டிஜே பிராவோ ஸ்லோவா தான் பவுலிங் போடுவாரு, நல்லா நோட் பண்ணுங்க. தவான் செட்டான பேட்ஸ்மேன், அவருக்கு வந்துட்டு மின் விக்கெட் உள்ள நிப்பாட்டுறாருங்க. லாஸ்ட் 10 ஓவர் விக்கெட் எடுக்கணும் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லி பவுலர் வந்துட்டு விக்கெட் எடுக்க தான் போவாங்க ஓகேவா. அவங்க சொல்றதை கேட்டு இவர் ஃபீல்டை செட் பண்ணலாமா, எந்த ஒரு கேப்டனும் அப்படி பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் 10 ஓவர் பாத்தீங்கன்னா பவர் பிளே மாதிரி ஃபீல்டை செட் பண்ணி ரன் அதிகமாக கொடுத்துட்டாருங்க. நீங்க மேட்ச் லைவ்ல பார்த்துருந்தீங்க தெரியும், ஜடேஜா வந்துட்டு ஒரு கேப்டனே இல்லை, ரொம்ப கேவலமா ஃபீல்ட் செட் பண்றாரு, அவருக்கு அந்த தகுதியே இல்லைன்னு வைங்களேன். பவுலர் சொல்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்றாரு தவிர, தோனி சொல்ற மாதிரி ஃபீல்ட் செட் பண்றாரு தவிர, இவரே ஒரு தனித்துவமா முடிவெடுக்க மாட்டாருங்க. அந்த ரீசனால் மட்டுமே சிஎஸ்கே லாக் ஆயிட்டாங்க, 180 ரனுக்கு மேல டார்கெட் அடிக்க விட்டாங்க. பஞ்சாப் 10 ஓவர்ல கிட்டத்தட்ட 68 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஜடேஜா ஃபீல்டை வந்துட்டு கம்ப்ளீட்டா சொதப்பினதுனால சிஎஸ்கே லூஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வந்துட்டு நல்லா தாங்க செஸ் பண்ணாங்க, 175 ரன் அடிச்சிட்டாங்க. சோடாபட்டி சாண்டர் இவரெல்லாம் மூணாவது பேட்ஸ்மேன் இறக்கி உருப்படுமா, ஜடேஜாவோட கேப்டன்சி அந்த லட்சணத்தில் இருக்கு. முருகு தவான் வந்துட்டு சிஎஸ்கே பவுலரை நொறுக்குனாரு, காஜல் அகர்வால் காத்து வாக்கில் ரெண்டு சிக்ஸர் விளாசினாப்ல ஒட்டு மொத்தமாக வந்துட்டு சோழியை முடிச்சிட்டாங்க. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா கடவுள் வந்துட்டு நல்ல ஹிப்ட் கொடுக்குறாருங்க. தவான் வந்துட்டு 18 ரனில் கேட்ச் கொடுத்தாரு சோடாபட்டி விட்டாப்பில் சாண்டர். அடுத்து ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ராஜபக்சி அழகான கேட்ச் கொடுத்தாரு, அதை விட்டாப்பில் பவுண்டரியை வந்துட்டு பிட்டோரியஸ் விடுறாரு. ஒரு ரன் அவுட் மிஸ்ஸிங்க தோனி மிஸ் பண்ணுறாப்புல நல்லா நினச்சி பாருங்க, கடவுள் வாய்ப்பை தாங்க கொடுப்பாரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன்னு. கையில் வந்து கேட்சை மிஸ் பண்ணால் எப்படிங்க ஜெயிக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. தவானுக்கு 18 ரனில் கேட்சை மிஸ் பண்ணாங்க, அண்டு ராஜபக்சேவுக்கு 10 ரனில் கேட்ச் மிஸ் பண்ணாங்க. ரெண்டு பேர் தான் மேட்சை திருப்பி விட்டது. இனிமேல் சென்னை பிளே ஆஃப்குள்ளே போகணும்னா வால்வாசாவா போட்டி தாங்க, மற்ற டீம் வெற்றி தோல்வியை வச்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். தோனி இந்த மைனஸ்லாம் தான் குறிப்பிட்டார், என்னால் இனிமேல் கேப்டன் பண்ண முடியாது, என்னோட காலம் முடிந்து விட்டது, அதனால தான் ஜடேஜா கையில் கொடுத்தேன், ஜடேஜா சரியான கேப்டனாக என்னோட கண்ணுக்கு படலை என்றும் தோனி வெளிப்படையாக பேசிட்டார். நீங்களே பார்த்திருப்பீங்க, பேட்டிங்கும் ஒன்றும் பண்ண மாட்டாரு, பதட்டப்படுறாருங்க ரொம்ப. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தோனி சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானா? இனி சென்னை அணிக்கு 6 மேட்ச் இருக்குங்க, அந்த மேட்ச்லையாவது கேப்டனை மாற்றுவாங்களா, சிஎஸ்கே வந்துட்டு பிளே ஆஃப் போவாங்களா, உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.